ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் சீக்ரெட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, அதாவது பெண்களை எளிதில் உச்சகட்டம் அடைய செய்ய ஒரு சில டெக்னிக் தான் சொல்ல போகிறேன். இதை கட்டாயம் தாம்பத்தியத்துக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா பெண்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உச்சகட்ட நிலையை எட்டி விடுகிறார்கள். அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் விந்து வெளியேற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாம்பத்தியம் செய்ததான் பெண்களை உச்சகட்ட நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏன்னா பெண்களினுடைய அந்த கிளிட்டோரிஸ் பகுதியை நீங்கள் விரலால் தூண்டி விடும் பொழுது பெண்கள் அதிக அளவில் உணர்ச்சியை அடைகிறார்கள். அதாவது ஆணுறுப்பை செலுத்தி உச்சகட்ட நிலைக்கு கொண்டு போகிறத விட கைகளால் கிளிட்டோரிஸ் பகுதியை தூண்டிவிட்டு உச்சகட்ட நிலைக்கு கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு ஒரு இன்பமான உணர்ச்சி என்பது இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, பெண்ணுறுப்பின் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பருப்பு பகுதியை நீங்கள் விரல் வைத்து தூண்டி விடலாம். அதாவது கைகளில் லேசாக எச்சில் செய்து நீங்கள் விரல் வைத்து லவுன் ஷேப்பில் அந்த பருப்பு பகுதியை தூண்டி விடும் பொழுது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே உச்சகட்டம் என்பது வந்துவிடும். ஏன்னா அந்த பகுதி பார்த்தீங்கன்னா 8000 உணர்ச்சி நரம்புகளின் முடிச்சுகள் அந்த பகுதியில் இருக்குது. அதனால் அந்த பகுதியை தூண்டும் பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே உச்சகட்ட நிலைக்கு வந்துடுறாங்க. அதேமாதிரி பெண்ணுறுப்பில் 2 இன்ச் அளவு உள்ளே பார்த்தீங்கன்னா ஜி ஸ்பாட் இருக்குது. அந்த பகுதியும் நீங்கள் விரல் வைத்து மேல் பக்கமாக தூண்டிவிடும் பொழுது பெண்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உச்சகட்டத்தை எட்டி விடுகிறார்கள். இந்த 2 பகுதியை நீங்கள் நல்லா தூண்டிவிட்டு அவர்கள் உச்சகட்டம் அடைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் தாம்பத்தியம் செஞ்சீங்கன்னா நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்தணும், உச்சகட்டம் அடைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே தேவையில்லை. நீங்கள் உச்சகட்டம் அடைஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி தாம்பத்தியம் செய்யலாம். அதனால் இந்த 2 பகுதியும் தூண்டிவிட்டு தாம்பத்தியம் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய தாம்பத்தியத்தில் உங்களுக்கும் உச்சகட்டம் என்பது இருக்கும், பெண்களுக்கும் உச்சகட்ட நிலையே ரொம்ப இன்பமாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.